அடுத்தது வந்து நம்மளோட பாசிங் ரேட் பாத்தீங்கன்னாக்க ஸ்கூல்ல 70-30, அதாவது 70%. We are the best summer school in the country for the last 7-8 years at least. Okay? Now, last year we were still the best. The year before வந்து நம்ம ஜோஹர் தமிழ் பள்ளிக்கிட்ட நம்ம தோத்துட்டோம். தோத்து இரண்டாவது இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். அது ஒரு சின்ன கார்னர் இருக்குன்றது. மறுபடியும் நம்மளோட இடத்துக்கு போன உடனே வந்துட்டோம். இந்த 7 இயர்கள் போடுறது மட்டும் எங்களோட குறிக்கோள் கிடையாதுங்க. எங்களுக்கு என்னன்னாக்கா, இந்த 30 விழுக்காடு மாணவர்கள் எங்க போறாங்க, கிள்ளன் டவுனுக்கு நீங்க வந்தீங்கன்னாங்க, அதிகமான இந்தியர்கள் நீங்க பார்க்கலாம். இந்தியர்கள் நீங்க பார்க்கும் பொழுதுங்க, நல்ல டிக்டாப்பா இருக்கிறவங்களை பத்தி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா உங்ககிட்ட சர்ச்சுக்கு இந்த தோல் போட்டுட்டு பாடம் தூக்குறது கூட்டம் பார்க்கும்போது நம்ம பயமாக இருக்கும். இப்ப இவங்க எல்லாம் எங்க இருந்து போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பாங்கிலிருந்து போறாங்க. 30 விழுக்காடு நீங்க பாத்தீங்க அப்படின்னு 400 ஸ்டூடெண்ட்ஸ் 30% எவ்வளவுங்க, அவ்வளவு 180 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க அனுப்புறோம், பரவாயில்லாம இருக்கு அனுப்புறோம், ரிமூவ் கிளாஸ்க்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ற இடம். சயின்ஸ்ல மேத்ஸ் இல்லைங்க டீச்சர், ரிமூவ்ல பண்ணுவதுன்னு இல்ல, அது ரெண்டும் இல்லாதான் போச்சு மூல வாசியா. Do you agree with me? Who's a maths learning? Yeah, agree. Okay. Maths வளர்ச்சி என்ன மூல வளர்ச்சி சொல்லுவாங்க. அது நலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, ஸோ அப்ப இந்த மாணவருக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு பேப்பர் போட்டு நீங்க வந்துட்டுங்க. ஒரு பள்ளியில வந்து டீச்சிங் லேர்னிங் ஓடிட்டு இருக்கும் போது பெட்ரோல் அரசு சங்கம் உள்ள பூந்து டீச்சிங் லேர்னிங் நீங்க டச் பண்ணவே முடியாது. Do you agree with me, HMs? We cannot touch because அவங்க தெரியுங்க, அது அவங்களோட ப்ரொஃபஷன், நம்ம என்ன செய்ய போறோம். அப்ப இது வந்துட்டு கரெக்டா கதவு திறக்கணும், இல்லாத முடிஞ்சு அடி விடுவோம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னாக்க, நான் வந்து இந்த வேத கணிதம் ட்ரெயினர், வேடிக் மேட்ச் சொல்லுவாங்க, அந்த வேத கணித ட்ரெயினர் நான். மலேசியால ரெண்டு பேர் இருக்கிறோம், நானே ஒரு செல்வராஜன் அப்படின்னு, அவர் தான் என்னோட மாஸ்டர். இப்ப நம்ம என்ன செய்வோம்னாக்க, இந்த வேத கணிதத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நியூஸ் பேப்பர் டைம்ல வந்து நாங்க எப்போ இந்த ப்ரோக்ராம் நடத்துவோம். ஓபன் பண்ணாலும் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஓபன் பண்ணாலும் காலையில் ஓபன் பண்ண மாலையில க்ளோஸ் ஆயிடும். அந்த அளவுக்கு அந்த மேத்ஸ் பிள்ளைங்க முடியாது. வேத கணிதம் மனநல கணிதமாக செய்வாங்க, வரலையும் செய்வாங்க. அந்த ஒரு அதை ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து இந்த கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் வந்து என்னோட டியூஷன் சென்டர்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ். கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். யூ நீட் டு பில்ட் அ ஃபவுண்டேஷன் ஃபார் லாங்குவேஜஸ், பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். லாங்குவேஜஸ் தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா பேசிக் இருக்கணும், மலை எடுத்துக்கிட்டா பேசிக் இருக்கணும், ஆங்கிலத்துல பேசிக் இருக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ்ல இருக்குது. அப்ப இந்த ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம். அடுத்தது மலாய், மலாய் மொழியில வந்து எனக்கு நீலாய் பள்ளியில இருந்து யாருக்கு வந்திருக்காங்க, உங்களுக்கு வந்து செல்வி தெரியுமா, சின்ன செல்வி, அவங்க வந்து மலாயில இருந்து புலமை பெற்ற ஆசிரியை. அவங்க வந்து எங்களோட எங்க கூட தொடர்பு கொண்டு ஒன்றாவது வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு மலாய் மொழிக்காக ஒரு திட்டம் செய்தோம். எந்த மாணவருக்கு, இந்த 30 மாணவர்கள், இந்த 30 விழுக்காடு மாணவர்களுக்காக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஃபன் லேர்னிங் ப்ரோக்ராம். இந்த ஃபன் லேர்னிங் ப்ரோக்ராம்ல காலையில பிள்ளைங்க வந்து ஜொலைய வருங்க. முதல் ஆரம்பத்தில் எங்களுக்கு சொல்லி அனுப்புனாங்க, ஆனா இந்த அப்ரூவல் வாங்குறது இருக்குங்களா, அது பெரிய வேலையா இருந்துச்சு. அப்ப நம்ம ஹெச்எம் நம்ம சொல்லியிருந்தோம், டீச்சர் எங்களுக்கு ஒரு ட்ரையல் கொடுங்க, நாங்க உங்க இடத்துல நாங்க ஸ்டெப் பண்றது பெரிய பெரிய தவறு, ஆனா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க செய்து கொண்டிருக்கின்ற வேலையை வந்து எங்களால டச் பண்ணவே முடியாது, அவ்வளவு அற்புதமான வேலையை நீங்க செய்து கொண்டிருக்கீங்க. ஆனா ஒரு சின்ன உதவி நாங்க செய்யலாம்னு இருக்கோம், இந்த 30 விழுக்காடு மாணவருக்காக எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கெஞ்சி வாங்கியாச்சு. வாங்கிட்டு உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த குழந்தைகள் வந்துட்டுங்க ஆரம்பத்தில் வரும்பொழுது they are actually failing students, but now over the last this 40 year we are running, அந்த இந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுங்க 6 years, 5 years, 7 years ஒரு ஸ்டூடெண்ட் போயிருக்காங்க. யாராவது திருமதி கா கோவில வாணியோட தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்க தொடர்பு கொண்டு கேட்டு பாருங்க, உண்மையா இல்லையா அப்படின்னு நம்ம கதை சொல்லக்கூடாது. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வியப்பான ஒரு ப்ரோக்ராம் இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கு காலையில இருக்குது. எப்பொழுதும் எங்களோட பிறந்த நாள் தான் அங்கதான் கொண்டாடுவோம். இப்பதான் என்னோட பிறந்த நாள் 14/9 முடிஞ்சிச்சு. என்னோட மனைவி வேற 9/9 முடிஞ்சிச்சு. அப்ப என்ன செய்வோம்னா, இந்த பிறந்தநாள் வைபவத்தை வந்து இந்த பிள்ளைங்க கூட தான் நாங்கள் கொண்டாடுவோம். ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்துட்டு லெஃப்ட் அவுட் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பாங்க, அவங்க விடக்கூடாது அப்படின்ட்டு நாங்க
அந்த குழந்தையும் கூட இன்னைக்கு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும். அது அவங்க பிள்ளைங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, கேக் வெட்டுறது எல்லாமே அங்கதான் நடக்கும். இது வந்து ஒரு ஃபன் லேர்னிங் ப்ரோக்ராம். வந்து உட்கார்ந்து சொல்லி கணிதம் வந்து ஆரம்ப காலத்துல வந்து இந்த வேற கணிதத்தையும் நானே உட்கார்ந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ரெண்டு ஆசிரியர்கள் வந்து நான் ட்ரெயின் பண்ணி அவங்க அந்த கிளாஸ்ல ரன் பண்ண வைத்துக் கொண்டிருந்தேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்க எல்லா பள்ளியிலுமே வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் சத்து முறை சத்து சுக்கான். எத்தனை பள்ளியில திடல் இல்லை? அப்ப உங்களுக்கு சத்து முறை சத்து சுக்கான் இல்லை இல்லையா? உண்மை தானே சுக்கான் எல்லா ப்ராப்ளம் இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆசிரியர்களுக்காக அந்த ப்ரோக்ராம் சாதிக்கிறதுக்காக அது ஏற்பாடுகள் ஓடிட்டு இருக்கு. 80 மாணவர்களுக்கு தேர்ச்சி பயிற்சி எல்லாம் ஓடிட்டு இருக்குது. அதுக்கான ஆசிரியர்கள் வந்து ஊர்ல இருந்து நம்ம வரவழைச்சு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்குது, ஆனால் அந்த மாணவர்களுக்கு மியூசிக் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சமய வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது. கராத்தே கும்ஃபு எல்லாம் நடக்குது. அது ஒண்ணும் இல்ல, ஒட்டுமொத்த கல்வியை பத்தியில நம்ம பேசுறோம். அதுக்கு அதுல என்ன நாங்க பார்த்தோம்னாக்க, சரி நாம வந்துட்டு பள்ளியிலே ஒரு விளையாட்டு மையத்தை உருவாக்க வேண்டும். பெற்றோர் ஆசிரியர் சங்கமே பள்ளியில விளையாட்டு மையம் உருவாக்கும் ஸ்போர்ட்ஸ் கிளப் உண்டா உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டேன். திட்டம் போட்ட பிறகு அதுல கொஞ்சம் எதிர்ப்பு வந்துச்சு. ஆனா நான் கேட்டதுல ஒண்ணுதான், பேரண்ட்ஸ் கூப்பிட்டு கேட்டேன், சரிங்க ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்க என்ன செய்வாங்க, சனிக்கிழமை ராத்திரி நீங்க அதெல்லாம் வந்து ஒரு நல்ல மூவி பார்த்துட்டு வந்து படுத்திருப்பீங்க, பிள்ளைங்க காலையில் உட்பட சேர்ந்து தூங்கிட்டு இருக்கோம், என்ன செய்ய போறீங்க? நம்ம கொஞ்சம் ஆக்டிவிட்டி பிள்ளைங்களுக்கு கொடுப்போமே அப்படின்னு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு பேசும்பொழுது வந்த பிள்ளைங்க வந்து 750 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இதெல்லாம் அன்றைக்கு வந்த மாணவர்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்த மாணவர்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்த மாணவர்களுக்கு 750, பட் ஆக்சுவல் ஆக்டிவிட்டிக்கு வர மாணவர்கள் ஏறக்குறைய 350 மாணவர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நாங்கள் செய்யலாம்னாக்க, ஃபுட்பால் ஒரு முக்கியமான அங்க, ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சிப்பாலிமா வந்து ஃபுட்பால் வந்து ஸ்லாங்கூர்ல வந்து பேஸ்ட் டீமாக இருந்துச்சு. அப்போ நம்ம ஃபுட்பாலில் இன்னும் அதிகம் பெற வேண்டாம் அப்படின்னு ஃபுட்பால் ஒரு டீம் வந்துட்டோம். அங்கே வந்து ஏற்கனவே ஒரு 120 மாணவர்கள், 130-150 மாணவர்கள் வந்து வருவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருவிழா தான் எங்களோட பள்ளியில். 150 மாணவர்கள், 2 கோச் இருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுப்போம். பப்ளிக் பேங்க் கோச்சஸ் ட்ரைனிங் கோச்சஸ்லாம், ஸோ அவங்க இருப்பாங்க, அவங்க ட்ரைன் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன செய்யணும், இந்த பூப்பந்து பேட்மிண்டனுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு அரேனா புக் பண்ணிட்டேங்க, 8 கார்னர் உள்ள ஒரு அரேனா நான் புக் பண்ணிட்டேன். அப்போ வந்து எங்க வந்து சரவணன் அப்படின்னு அசோசியேஷன் இருக்காரு, அவர் ஒரு அசோசியேஷன் இருக்காரு வச்சுங்களா, அவர் கூட நம்ம உட்கார்ந்து வேலை செய்யுது. அவர் வந்து ஒரு 50 விழுக்காடு கட்டுறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம ஒரு 50 விழுக்காடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த கட்டணத்தை ஆரம்பிச்சு ஒரு ஹாலை புக் பண்ணிட்டு நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் அடைவீங்க. ஓவர்சீல இருந்து ட்ரெயின் இது ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, வர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. சில சமயத்தில் வந்து தமிழ் பள்ளி இந்த சூழ்நிலை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவங்களே பயப்படாங்க. நீங்க வாங்க, உண்மை இதுதான், வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இது மாதிரி இந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இன்று வரைக்கும் இப்போது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம பள்ளியில அதிகமான விஷயங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் நம்ம செய்வோம், திட்டங்கள் தீட்டுவோம், அதுக்கான வேலைகள்லாம் செய்வோம். ஆனா ஒன்று மட்டும் நாங்கள் செய்யறது கிடையாது, குறைகளை வந்துட்டு ஒரு குறையாக நாங்கள் பார்க்காம குறைகள் வந்து ஒரு சேலஞ்சஸா நாங்கள் எடுத்துக்கிட்டு செய்து கொண்டிருக்கின்றோம். சின்ன பள்ளியிலிருந்து நீங்களாம் வந்திருப்பீங்க, என்னை கேட்டீங்கன்னாக்கா சின்ன பள்ளியை வழி நடத்துறது கொஞ்சம் சுலபமான ஒரு விஷயம், கஷ்டமாக கிடையாது. ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு பொறுமை வேணும், திட்டங்கள் வேணும், திட்டங்கள் தீட்டுவதற்கு பெற்றோர்களோட இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நான் எங்களோட பெற்றோர் சங்கத்தை பொறுத்தவரையில்
சற்று முன்பு நான் சொன்ன மாதிரி எந்த விஷயத்தை நாங்கள் முன் வைத்தாலும் அது முறையாக செய்துட்டு அதன் பிறகுதான் நாங்கள் முன்வைப்போம். முன்வைத்த காலம் வந்து பின்வைக்க மாட்டோம். அதை நாங்கள் உறுதியாக இருப்போம். அதுக்கான வேலைகள் நம்ம செய்வோம். நீங்க ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, அடுத்தது நாங்கள் மறுபடியும் வருவோம். ஓகே, நிவர் த டிபிடி நோஸ் அபவுட் அஸ், த ஜேபிஎஸ் ஆல்சோ நோஸ் அபவுட் அஸ். புது புங்கார வந்திருந்தாரு, அவரு கூட உட்காந்து நான் பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார்னாக்கா, யூ பீப்புள் வெரி வோக்கல், வோக்கல் நல்லா பேசுறீங்க, ஆனா சிவிலைஸ் பீப்புள் அப்படின்னு சொன்னாங்க. We have to understand, you can be vocal, but also you have to understand, you got to be civilized. இல்லாட்டினாங்க சத்தம் போட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அதான் நம்மளோட தமிழ் பள்ளிகள் வந்து பிரச்சனை அப்படின்னு நம்ம பிபி போன யாரும் கவனிக்கிறது கிடையாது. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம பல வேலைகள் நம்ம பள்ளியில் செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எப்பொழுதுமே நீ தொடர்பு கொள்ளலாம். என்னோட தொடர்பு எண்ணை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, 012-317-16-25. ஓகே, இறுதியாக எல்லா தமிழ் பள்ளிகளும் சிறந்த தமிழ் பள்ளி. ஏன்னா நம்ம எப்போது சொல்றோமா இல்லையா, எல்லா குழந்தையும் பிறக்கும் போது சிறந்த குழந்தைகள் சொல்றோமா இல்லையா, அதே மாதிரி எல்லா தமிழ் பள்ளியும் சிறந்த தமிழ் பள்ளி, எல்லா தமிழ் பள்ளியும் வேலை செய்யக்கூடிய தமிழ் பள்ளிகள், எல்லா தமிழ் பள்ளியும் வந்துட்டுங்க மற்ற பள்ளிக்கு உதாரணமாக இருக்கின்றது. சிம்பாங்கிலிமா எப்பொழுதுமே உதாரண தமிழ் பள்ளியாக இருக்கின்றது. நீங்கள் எப்பொழுதுமே எங்களை தொடர்பு கொள்ளலாம், எங்களுடன் நீங்கள் கலந்து பேசலாம் என்று கூறி இதை இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த தமிழ் அறிவாலயத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.